பொண்ணு அவள் பள்ளிக்கூடம் கூட போயிருக்க மாட்டா, அவள் அந்த விழுகதையை போட்டா காயான பிறகு பூ ஆவதியதுன்னு சொன்னான். எனக்கு அன்றைக்கி பதில் இல்லை, நிறையா பதில் கதையெல்லாம் போட்டு பதில் வாங்கினேன். அந்த இரவு எனக்கு தூக்கம் தொலைஞ்சு போச்சுன்னேன். அவள் என்ன சொல்கிறா, அடுப்படியில் தேங்காயை உடச்சி அருவாமனையில் திருவுனிங்கன்னா தேங்காய் பூ வந்துருச்சுன்னு சொல்கிறான். காயான பிறகு பூவாயிடுச்சுன்னு சொல்கிறான். நான் தூங்காமல் என்ன யோசிச்சுருந்தேன்னா, அடடா நம்ம கிராமம் எப்படி தேங்காய் மாதிரி இருந்தது, இன்றைக்கி கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கேன்னு ஒரு யோசனை வந்துச்சு. நான் இளமையாக இருக்கும்போது எங்கள் ஊர் வாய்க்கால் பாலத்து மேலே ஏறிந்து குட்டிக்காரன் வச்சேன் தண்ணிக்குள்ளே. அந்த வாய்க்காலில் இப்போ தண்ணி போகல. கோடையில் கபடி விளையாண்டோம், அந்த இடத்துல மணல் இல்லை. அந்த கல்லை விட்டால் நெல்லிக்காய் கொட்டிக்கிருந்துச்சு, அந்த நெல்லிக்காய் மரம் அங்கே இல்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த நாவல் மரத்தில் ஏறி ஒருத்தன் உழுக்குனான்னா எல்லாரும் பழம் பறிக்க திம்பாங்க, அந்த நாவல் மரம் இல்லை. அந்த உப்பையும் மிளகா பொடியும் வச்சுக்கிட்டு உள்ளே நுழைஞ்சான்னாக்கா மாங்காய் பறித்து தின்னுபிட்டு வரும் அந்த மாந்தோப்பை காணோம். எங்கே பார்த்தாலும் ஃபாரஸ்ட் பாம்பு உள்ளே நுழைஞ்சு தேக்க மரமாக நட்டு வச்சுருக்கு. அந்த கரையில் மாடுகள் வரிசையாக போயிட்டே இருக்கும், அந்த மாடுகள்லாம் காணோம். அந்த நெல்லை அறுத்த பிறகு எங்கே பார்த்தாலும் உளுந்து செடி வளர்ந்து நிற்கும், அந்த உளுந்து செடியை காணோம். மக்களுடைய மூஞ்சிலாம் சிரிப்பாக காணோம். ஏன் இப்படி நடந்துருக்குன்னு பார்த்தேன், ஒவ்வொரு ஊருக்கும் ரெண்டு ரெண்டு வண்டி வந்துட்டு போகுது. ஒரு வண்டிக்கு பேர் லாரி, இன்னொரு வண்டிக்கு பேர் பஸ்ஸு. இந்த லாரி விளைஞ்சதெல்லாம் வாரிக்கிட்டு போயிடுது. அந்த விளைஞ்சதை வீட்டில் கொண்டு போய் வைக்கிறது கூட அவன்கிட்ட வண்டியும் கிடையாது மாடும் கிடையாது. அந்த குறைச்ச விலையை கொடுத்து விட்டு அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாரிக்கிட்டு போயிடுது அந்த லாரியை. அப்புறம் பஸ்ஸு என்ன பண்ணுது, ஆளெல்லாம் தூக்கிட்டு போகுது. அவன் பையிலக்கிற பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டுட்டு போயிடுது. இதுக்கு பேர் டெவலப்மெண்ட்டு. 63 வருஷமாக இந்தியாவில் நடந்த டெவலப்மெண்ட்டில் தேங்காயாக இருந்த கிராமங்கள்லாம் கொட்டாங்குச்சியாக போச்சுன்னு தெரிஞ்சது.